எத்தனை தோல்விகள் வந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நிச்சயம் வெற்றி பெறும் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினாவில் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர், இன்று வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் சரியாக வேலை செய்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். என்னைக்குமே தோல்வியில துவண்டவர்கள் கிடையாது. நாங்க எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வேணாலும் வரலாம் அப்படின்றதை பொறுத்து 13ஆம் தேதி நாளை மறுநாள் டெல்லியில் மாநில தலைவர்கள் மற்றும் அகில பாரத நிர்வாகிகளின் கூட்டம் நடைபெறுகிறது. அதில் நாங்கள் மறுபடியும் இந்த 5 மாநில தேர்தலில் எந்த விதத்திலும் துவளாமல் பாராளுமன்ற வெற்றியை நோக்கி நாங்கள் மிக அதிகமாக வேகமாக நடை போடுவோம் என்பதைத்தான் எங்களது 13ஆம் தேதி கூடியிருக்கின்ற கூட்டத்தில் நாங்கள் நிலைநிறுத்துவோம். அதே நேரத்தில் ராஜஸ்தானை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நெக் டு நெக் தான் வருது, கழுத்துக்கு கழுத்து. மத்திய பிரதேசமும் அப்படிதான். இந்த இரண்டங்களும் தோல்வியை ஒரு வெற்றிகரமான தோல்வி என்று தான் எடுத்துக்கொள்ள முடியும். இவர்களெல்லாம் சொன்னதை போல ஏதோ அறுதி பெரும்பான்மையோட காங்கிரஸ் வரல. அதே மாதிரி சட்டீஸ்கர்ல வேண்டும் என்றால் தோல்வியை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏனென்றால் எதிர்பார்த்தது வேறு. அங்கே ஏறக்குறைய 15 ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருந்தால் ஆன்டி இன்கம்பன்சி அங்கே அதிகமாக இருந்திருக்கிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.